ஒரு அழகான காலை பொழுதில் புத்தர் கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். அவரது முகத்தில் இருந்து வெளிப்பட்ட வெளிச்சமே காலை பொழுதை ஒளிமிகுந்ததாக மாற்றிக்கொண்டிருந்தது. காலை நேரம் அமைதியோடு அவர் செய்த தியானத்தால் பேரமைதி அங்கு நிலவியது. அந்த அமைதியை குலைப்பது போல் ஒரு பெண்ணின் விசும்பல் குரல் கேட்டது. புத்தரின் மனம் கலக்கம் கொள்ள தொடங்கியது. யாரோ ஒருவர் துயரத்தில் இருப்பது அவர் மனதை சஞ்சலப்படுத்தியது. அவரது சிந்தனை விசும்பலை பற்றியதாக இருந்தது. அந்த வேளையில் அந்த விசும்பல் ஒலி மிக அருகாமையில் கேட்கத் தொடங்கியது. இனி நான் யாருக்காக வாழ்வதும் என்றும் எனக்கு யார் பாதுகாப்பு என்றும் கதறினாள். தொடர்ந்து வெகு நேரம் அவள் கூறிய வார்த்தைகளை மறுவார்த்தை பேசாமல் புத்தர் கேட்டுக்கொண்டிருந்தாள். செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருந்தாள். புத்தர் அவர் முகம் சலனமின்றி தெளிந்த நீரோடை போல காணப்பட்டது. அவர் தனது புன்னகை இதழை பிரித்தார். இது எப்படியம்மா நிகழ்ந்தது என்றார். கொடிய விஷம் கொண்ட கருநாகம் தீண்டிவிட்டது சுவாமி, ஒரே நாளிகையில் என் குழந்தையின் உயிர் பிரிந்து விட்டது என்றாள். அப்போது புத்தரின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. சரி, நீ என்னிடம் என்ன வேண்டுகிறாய், என்ன கூறுகிறாய் என்றார். சுவாமி, இவன் எனக்கு ஒரே மகன், எப்படியாவது இவனை உயிர்ப்பித்து தாருங்கள் என்றாள். புத்தர் தன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இதழை வெளிப்படுத்தினார். புத்தர் கூறினார், உன் மகனை நிச்சயம் நான் உயிர்ப்பித்து தருகிறேன். அதற்காக நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீ போய் இதுவரை சாவே என்பது இல்லாத வீட்டிலிருந்து ஒரு பிடி கடுகை வாங்கி கொண்டு வா என்று அவர் கூறினார். உடனே அந்த பெண் ஓட்டமும் நடையுமாக விரைந்தாள். ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கினாள். ஒரு பிடி கடுகுதானே, அவசியம் தருகிறோம் என்று பலர் வீட்டிலும் கூறினர். அந்த பெண் அந்த வீட்டில் இருப்பவர்களிடம் விசாரித்தாள். ஒவ்வொரு வீடாக விசாரித்தாள். இந்த வீட்டில் ஏதாவது சாவு உண்டானதா என்று பலரும் கூறினர். ஒரு மாதம் ஆகிவிட்டது அம்மா, என் கணவர் இறந்து என்று பலரும் கூறினர். என் மகன் இறந்து பல வருடங்கள் ஆகிறது என்று. என் தாய் தந்தையர் இறந்து பல ஆண்டுகள் ஆகிறது என்று. ஒவ்வொரு வீடு வீடாக சென்று இந்த துக்க சம்பவத்தை கேட்ட அந்த பெண் இப்போது ஒரு உண்மையை புரிந்து கொண்டாள். நேராக புத்தரிடம் வந்தாள். உண்மையை உணர்ந்து கொண்டேன் சுவாமி. சாவு என்பது அனைவருக்கும் பொதுவானது. அது எல்லா வீட்டிலும் கண்டிப்பாக நுழையும் என்பதை புரிந்து கொண்டேன். இனி என் கடமையை செய்வேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டாள். இப்போது புத்தரின் முகத்தில் அதே புன்னகை தளும்பியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.